Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் லாலிபாப். நம்ம வீட்ல வாங்குற சிக்கனை வச்சு எப்படி சிக்கன் லாலிபாப் பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு அந்த லாலிபாப் எப்படி ரெடி பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் குழப்பமா இருக்கு. அது எப்படி ரெடி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம். இந்த லாலிபாப் வந்து சிக்கன் விங்ஸ்ல இருந்து தான் கட் பண்ணி எடுப்பாங்க. அதாவது அந்த ரக்கட் பகுதியில் அது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஆனா நம்ம வீட்ல உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் லெக் பீஸ் தாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிறனால நம்ம விங்ஸை அதிகம் வாங்க மாட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக புரியும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க பாருங்கள். இதுதாங்க சிக்கன் விங்ஸு. இது நான் இதை வந்து மேக்சிமம் கேட்டு வாங்க மாட்டாங்க, ஆனால் இதில் தான் நம்ம லாலிபாப் செய்ய முடியும். பாருங்க, இப்போ நான் நாலு ரக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி செய்யலாம். ஃபஸ்ட்டு அந்த கார்னரை கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா கிரேவியில் போடலாம், இல்லை அதை தூக்கி அவுட் பண்ணிடலாம். அடுத்து இருக்கிறத கட் பண்ணணும். அந்த ரெண்டு பெண்டு மாதிரி இருக்கும் அந்த நடுவில் இருக்க ஜாயிண்ட்டை கட் பண்ணுறோம். கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக எடுத்துடுறோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்க பீஸில் மேலே அந்த எலும்பை கட் பண்ணிடாமல் நல்லா டைட்டாக கீறி விடணும். கீறிட்டு இந்த பாருங்க ரவுண்டாக இந்த மாதிரி கீறணும். ரவுண்டாக கீறிட்டு அதை அந்த செதைப்பகுதியை மொத்தமாக கீழே போகிற மாதிரி கத்தி வச்சு நைஸாக அந்த எலும்போடு சேர்த்து கீழே தள்ளணும். கொஞ்சம் நீங்கள் நகர்த்திட்டீங்கன்னா போதும், அடுத்து கையால் அது ஈஸியாக இழுக்க முடியும். பாருங்கள், இப்போது நான் லைட்டாக அதை கீழே தள்ளிட்டேன். அடுத்து பேலன்ஸ் இருக்கிறத நான் கையால் மொத்தமாக பின்பக்கம் இழுத்துட்டேன். அங்கே பாருங்கள், அழகாக லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சைடு கட் பண்ணியாச்சு. அடுத்த பக்கத்தில் அதே மாதிரி கட் பண்ணணும். ஆனால் இதில் வந்து ரெண்டு எலும்பு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணதில் ஒரே ஒரு எலும்பு தான் இருந்துச்சு, அதனால் ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இதில் ரெண்டு எலும்பு இருக்கும். இதுவும் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் லைட்டாக கீறுங்க ரவுண்டாக, அதுக்கப்புறம் நீங்கள் கையால் ஈஸியாக இழுக்க முடியும். இந்த மாதிரி ரவுண்டாக கீறிட்டு அந்த கத்தியால் அப்படியே அந்த எலும்பு ஒட்டி ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் அந்த செதை எல்லாம் கீழே வரும். பாருங்கள், நான் வந்து கையால் அமுக்கி எடுக்கிறத அதுக்கப்புறம் ரெண்டு எலும்பு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன எலும்பை இந்த மாதிரி திருவி எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா கட் பண்ணி எடுங்க. நான் லைட்டாக திருவுறேன், டைட்டாக இருக்குது, அதனால் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ரெண்டாவது லாலிபாப் ரெடி பண்ணியாச்சு. அந்த செதை எல்லாத்தையும் அப்படியே அந்த பாட்டத்துக்கு சேர்த்து விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம பாருங்கள், அடுத்து அந்த கார்னரை கட் பண்ணிட்டோம். அந்த ரெண்டு பகுதியில் நடுவில் உள்ள ஜாயிண்ட்டை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு பீஸ் ஒரு எலும்பு இருக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கீறிட்டு அந்த செதையோட அழகாக கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் அழகாக சூப்பரான லாலிபாப் சாப்பிட முடியும். அதனால் கட் பண்ணுறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது பகுதி, இதில் இது தாங்க கொஞ்சம் கட் பண்ணுறது பார்த்து செய்யணும். ஏன்னா இதில் ரெண்டு எலும்பு இருக்குது. நீங்கள் வேகமாக இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த செதை வந்து சரியாக வராது, அதனால் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். அந்த எலும்பு ஓரத்தில் நல்லா டைட்டாக கீறிட்டு அழகாக அந்த செதையை எடுங்க. எடுத்துட்டு அந்த ரெண்டு எலும்பு இருக்கும், அதில் ஒரு எலும்பு வந்து மெலிசாக இருக்கும், அது ஈஸியாக நீங்கள் உடச்சி எடுத்துடலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் திருவி பாருங்கள், இல்லை அப்படின்னா கட் பண்ணியாலே எடுங்க. ஏன்னா அது உடைக்கும் போது பாதி செதை அதில் போயிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து எடுங்க. அதை
முடிஞ்ச வரைக்கும் அந்த செதை எல்லாத்தையும் அந்த கத்தியால் நல்ல கீழே கொண்டு போய் சேர்த்துருங்க. அதாவது சுரண்டி அப்படிம்பாங்கள அந்த மாதிரி சுரண்ட மாதிரி அந்த சிக்கன் செதையை கொண்டு போய் அந்த லாலிபப்போட சேர்த்துருங்க மொத்தமாக. ரொம்ப ஈஸியாக சூப்பரான லாலிபாப் உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்யலாங்க. அதே மாதிரி அந்த லாலிபாப் சைஸு, அந்த லாலிபாப் சைஸு நீங்கள் வாங்குகிற சிக்கனோட வெயிட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் பெரிய சிக்கனாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த லாலிபாப் பெருசாக வரும், 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு மீடியம் சைஸில் வரும். இப்போ நான் கட் பண்ண லாலிபாப் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அது கூட 1 கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அடுத்து எலுமிச்சைப்பழம் புளிஞ்சு விட்றேன். சோயா சாஸ் இருந்தால் சோயா சாஸ் சேருங்க. நான் வந்து எலுமிச்சம்பழம் புளிஞ்சிருக்கேன். அது கூட உப்பு 1 கால் ஸ்பூன் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், சால்ட்டு இதெல்லாம் அந்த சிக்கனில் நல்லா சூடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து அது கூட 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேருங்க, இல்லை ஆர்டினரி பவுடர் சேருங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், சோள மாவு கோட்டிங் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் சோள மாவும் 1/2 ஸ்பூன் கடலை மாவும் சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாவு அந்த சிக்கனில் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி, இல்லைனா கொஞ்சமாக எக் ஒயிட் சேர்த்துக்குங்க தண்ணிக்கு பதிலாக. சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 2-3 மணி நேரம் வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட, ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு அந்த மசாலா நல்லா சிக்கனில் சோர்ந்திருக்கும். 3 மணி நேரம் ரெஸ்ட் டைம் விடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஆயில் கரெக்டான ஃபயரில் இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லாலிபாப்பை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறோன்னு பாருங்கள். அதை எப்படி நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ண போட்டாச்சு, ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நீங்கள் வாரம் வாங்குகிற சிக்கனில் ஈஸியாக 4 லாலிபாப் பீஸ் செய்யலாம் உங்கள் வீட்டில். வேணும்னா நீங்கள் இதை மாதிரி கேட்டு எக்ஸ்ட்ரா அந்த விங்ஸை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கூட செய்யலாம். விங்ஸு சேர்த்து வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், வெந்துட்டுருக்குது சிக்கன் லாலிபாப். இன்னும் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் நம்ம எண்ணெயில் வைக்கலாம். ரெடி ஆகிட்டுருக்குது சூப்பரான லாலிபாப். இந்த மாதிரி லாலிபாப் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து அலுமினியம் ஃபைல், இந்த மாதிரி அலுமினியம் ஃபைலில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்பு பகுதியை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம வீட்டில் அப்படி வைக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் கடையில் வாங்குறப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஒரு லாலிபாப், நம்ம எவ்வளோ பைசா கொடுத்து வாங்கி சாப்பிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட் இல்லாமல் நீங்கள் சூப்பராக வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், வாவ். அதாவது சிக்கன் ஃப்ரை பண்ணுறது வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இந்த லாலிபாப் எப்படி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.